மேல முடியாம தற்கொலை பண்ணிக்கிறவங்களை பற்றிய செய்திகள் தினந்தோறும் நாளிதழ்களை வருது. தன்னுடைய மகன் ஆன்லைன் ரம்மி விளையாடுறதுக்காக வேலை பார்த்த கம்பெனியில் பணத்தை கையாடு செஞ்சுருக்கான்னு தெரிஞ்சு அவனது அம்மா தற்கொலையே பண்ணிக்கிட்டாங்க. சென்னை வியாசர்பாடியில் தான் இது நடந்திருக்கு. மகன் தலைமறைவாகிட்டான். இது ஒரு சம்பவம். நாமக்கல் மாவட்டம் பள்ளிபாளையத்தைச் சேர்ந்த ரியாஸ்கான் என்பவர் ஆன்லைன் ரம்மி விளையாட்டில் பணத்தை இழந்திருக்கிறார். காவேரி ஆற்றில் குதித்து தற்கொலை பண்ணிக்கிட்டார். இது ரெண்டாவது சம்பவம். சேலம் மாவட்ட ஆத்தூர் உடையார்பாளையத்தைச் சேர்ந்த கூலி தொழிலாளி பிரபு தூக்கு போட்டு தற்கொலை செஞ்சுக்கிட்டார். இது மூன்றாவது சம்பவம். மதுரையில் குணசீலன் என்கிற கல்லூரி மாணவன் தற்கொலை செஞ்சுக்கிட்டார். இவை அனைத்தும் கடந்த ஒரு வாரத்துக்குள்ளே நடந்தவை. இவையெல்லாம் தமிழ்நாடு ஆளுநருக்கு தெரியலையா? இன்னும் எத்தனை வீரர்கள் பலியானால் அவர் கையெழுத்து போடுவார்? இப்படி ஒரு சட்டம் கொண்டு வரணும்னு உத்தரவிட்டது சென்னை உயர்நீதிமன்றம். அதன்படி உரிய சட்டத்தை ஒருமனதாக நிறைவேற்றி அனுப்பின சட்டமன்றத்தை அவமதிக்கிறாரு ஆளுநர். அமைச்சரவை அனுப்பிய அவசர சட்டத்துக்கு ஒப்புதல் அளித்த ஆளுநர் அதே சட்டத்தை சட்டமன்றம் மூலமாக நிறைவேற்றி அனுப்புனா 3 மாதமாக ஒப்புதல் வழங்காமல் இருக்கிறது தான் மர்மமாக இருக்குது. இதில் என்ன கொடுமை என்றால், ஆன்லைன் விளையாட்டுகளை வெல்லக்கூடிய தொகைக்கு வரி போடுறது தான். ஒன்றிய நிதிநிலை அறிக்கையில் இது இருக்குது. ஆன்லைன் விளையாட்டுகளை தடை செய்யாமல் அதை அங்கீகரிக்கும் வகையில் வரி போடுறவங்களை என்ன சொல்கிறது? ஒன்றிய நிதிநிலை அறிக்கையில் தமிழ்நாடு புறக்கணிக்கப்பட்டு இருக்கிறதா கருதுறீங்களா? ஆமாம் ஆமாம். இவங்க தமிழ்நாட்டுக்காக அறிவித்த ஒரே ஒரு திட்டம் எய்ம்ஸ் மருத்துவமனை மட்டும்தான். அதை கட்டுறதுக்கு ஜப்பான் நாட்டு நிதி உதவியை கேட்டிருக்கிறதா சொன்னாங்க. ஜப்பான் நாட்டு நிதி உதவி வரல. இவங்களாவது ஒதுக்கியிருக்காங்களா? அதுவும் இல்லை. தமிழ்நாட்டை புறக்கணிப்பது இதன் மூலம் தெரியும்.